தளபதி அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஏன்னா தளபதியோட குட்டி ஸ்டோரியை கேட்கணும், தளபதி வந்து ஆடியோ லான்ச்சில் பார்க்கணும், அவர் ஏதாச்சும் ஒரு பாட்டு ஒரு லைன் பாடினார்னா வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஏங்காத நாட்களே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இருக்காதுன்றது ஆரம்பத்துலேருந்தே ஒரு நியூஸ் தளபதி ஃபேன்ஸ் சைட்லேருந்தே பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா அரசியல் போனதுனால தளபதி அவர்கள் வந்து இனிமேட்டு ஆடியோ லான்ச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்ப்பாருன்ற மாதிரி நிறைய பேசப்பட்டது. பட் அந்த வகையில் அதை இன்னும் முடியல. ஸோ ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சினிமாஸ் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்க, தளபதி படமாக இருந்தாலும் சரி அஜிஸ்டர் படமாக இருந்தாலும் சரி எல்லார் படத்துக்கும் நம்ம உடனே அப்டேட் கொடுப்போம். ஆனால் இந்த வீடியோக்கு வந்து என்றாலும் நம்ம தளபதி விஜய் அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமால சொல்லவே தவிர வேறு லெவலான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. படத்தோட தேர்ட் சிங்கிள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த உடனே அந்த ட்ரைலர் விட்டாங்க. ஸோ ட்ரைலர் விட்ட உடனே பயங்கரமாக பற்றிக்கிச்சு. அதில் வந்து ஒரு டைலாக்கு, ஸோ வேறு லெவலான ஒரு டைலாக்கு, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் பார்த்தீங்கன்னா வந்து தல தோனியும் தளபதியும் ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு கிளைமேக்ஸ் சீனுமே பார்த்திங்கன்னா ஒரு சேபாக் ஸ்டேடியத்தில் காட்டுற மாதிரியும் வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹிந்தி ட்ரைலர் தெலுங்கு ட்ரைலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹைக் கொடுக்குற மாதிரி மிஷன் இம்பாசிபிள் தீமோட தளபதி க்யூட்டாக ஒன்று பண்ணிட்டு போகிறார். தமிழில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் வருஷன் ட்ரைலரில் பார்த்திங்கன்னா இந்த கில்லி ரெஃபரன்ஸ் வச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் நியூ டைட்டில் கார்டு கோட் படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ படத்தோட ட்ரைலருமே பயங்கரமான வியூஸில் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தாங்க இந்த ஏஜஸ் ப்ரொடக்ஷன், ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நிறைய டிஏஜிங்லேயும் நிறைய மாற்றங்கள் நம்ம ட்ரைலர்லேயே பார்க்க முடிஞ்சு, ரொம்ப நல்லா இருந்தது தளபதி அவர்களோட டிஏஜிங்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஏஜஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் அவங்க மாற்றிட்டே வராங்க, நீ என்ன சொல்கிறதுன்னெலாம் இல்லாமல். ஸோ இந்தியோட டப்பிங் அவங்க பண்ணுற ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது, இன்னும் ஜஸ்ட் 15 to 16 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி, ஸோ அவங்களுக்கு யார் பிடிக்குதோ ஸோ அவங்கள வச்சு இந்தியில் டப்பிங் பண்ணி விடுறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியில் தளபதி ஃபேன்ஸை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஒய்டர் ரிலீஸு, கொஞ்சம் நேஷனல் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்கும்போது அதுவும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் மேலே மிக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தளபதியை வந்து பார்க்கணும், குட்டி ஸ்டோரி இதெல்லாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏஜஸ் நம்மளோட அர்ச்சனா கல்பாத்தி கிட்ட இந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ நாங்கள் இன்னும் வந்து அதை பற்றி பேசலை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ட்ரைலர் வேலைகள்னால அதுலேயே வந்து இருந்துட்டோம். ஸோ இன்னும் 1 week இருக்குது. ஸோ 1 weekில் நாங்கள் பேசிட்டு இது பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு வந்து ரிப்போர்ட்டர் கேட்டது என்னன்னா, எம்மா தளபதி படம்னா ஒரு 1 month ஆர் வந்து ஒரு 3 weeks முன்னாடியே ஆடியோ லான்ச்லாம் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பிளான் பண்ணலையே சார், பிகில் படம் நான் தான் சார் பண்ணேன். ஸோ பிகில் படம் பண்ணும்போது 1 week முன்னாடி தான் கரெக்டாக படம் ரிலீஸுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி தான் நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அந்த கடைசி நேரத்தில் கூட ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதோட எந்த இடத்துல புக் பண்ணணும், ஸோ எல்லாவோட ப்ரொசீஜருமே நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தளபதியோட கால் தான், தளபதியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தகவல்ன்றது வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையான்னு வந்து சொல்கிறதுக்கே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம், ஓ இல்லையோ இதுவோ. பட் இருக்கா இல்லையான்னு அவங்க அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதியோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற விடமா ஏஜஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். பட் தளபதி ஓகே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சப்போஸ் இருந்தால், அண்ட் படத்தை பக்கத்தை எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கின்றது மறக்காம பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமாஸ் அப்படி தெரிஞ்சுக்க, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க, அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.